மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் கோகில பாணிகிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆசியான் அமெரிக்க வர்த்தக உறவை மேம்படுத்த மூன்று யோசனைகளை முன்வைத்தது மலேசியா. கட்டாய தொழிலாளர் விவகாரம் மலேசிய அமெரிக்க பணிக்குழு தோற்றுவிப்பு. நச்சு சிந்தனையை களைவீர் மருத்துவ பணியாளர்களுக்கு கைரி கோரிக்கை. ஆசியான் தலைவர்களை நிகழ்த்து அமெரிக்காவின் கவனத்தை ஈர்க்கும் மூன்று விவகாரங்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ சமதா சப்ரியாக்கோ முன்வைத்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீடு மற்றும் விநியோக கட்டமைப்பு, நீடித்த மேம்பாடு அவையாகும். கோவிட்-19 கொள்ளை நோயால் கடும் பாதிப்புக்கு இலக்காகி மீண்டு வரும் ஆசியானுக்கு அந்த ஆதரவு தேவை என அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஜீனா ராய்மூண்டோவும் வர்த்தக நிகராளி கேத்ரின் தாயும் பங்கேற்ற அமெரிக்க ஆசியான் வர்த்தக மன்ற கூட்டத்தின் நிறைவில் டாக்டர் ஸ்ரீ சமதா சப்ரி அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். வட்டார வர்த்தகத்தை உந்து செய்ய வரி சலுகைகள், ஆதரவான அணுகுமுறைகள் ஆகியவற்றை அமெரிக்கா நல்க வேண்டும். இதன் வழி அனைவரும் பயன்பெற தக்க வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும் என அவர் கூறினார். ரிசேப் உடன்பாட்டை முழுமையாக கடைபிடிப்பதுடன் இலக்கவியல் பொருளாதார வாய்ப்புகளையும் பல்கி பெருக்க வேண்டும் எனும் யோசனையும் பிரதமர் முன்வைத்தார். ஆசியானில் அமெரிக்காவின் 6200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்குகின்றன. அமெரிக்காவின் இரண்டாம் பெரிய வர்த்தக பங்காளியாக ஆசியான் விளங்குகிறது. இதனிடையே வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வழங்கிய விருந்தில் டாக்டர் ஸ்ரீ சமதா சப்ரியும் ஏனைய ஆசியான் தலைவர்களும் கலந்து கொண்டனர். மலேசியா உட்பட 8 ஆசியான் நாடுகளின் அரசாங்க தலைவர்கள் அதில் பங்கேற்றனர். அதிபர் தேர்தல் நடைபெற்ற பிலிப்பீன்ஸை நிகழ்த்து அதன் வெளியுறவு அமைச்சர் தியோடோரோ லாக்ஸின் ஜூனியர் கலந்து கொண்டார். மியான்மர் ராணுவ தலைவர் மின் ஆங் லாயிங்குக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆசியான் தலைவர்கள் நாளை பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் கூட்டம் நடத்தவிருக்கின்றனர். கட்டாய தொழிலாளர் விவகாரத்தை களைய மலேசியாவும் அமெரிக்காவும் பணிக்குழுவை நிறுவியுள்ளன. அதன் வாயிலாக அமெரிக்காவின் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு துறையுடன் வியூக ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்ளப்படும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூடும் அந்த செயற்குழுவினர் கட்டாய தொழிலாளர்கள் சிக்கலை களைவது தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்வர். அதனை நோக்கிய கொள்கைகளை வரைவதில் அவர்கள் தீவிர கவனம் செலுத்துவர் என அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க சுங்க மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இம்மாத இறுதியில் மலேசியாவுக்கு பணி நிமித்த பயணத்தை மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்விவகாரத்தை களைவது தொடர்பான பயிலரங்கை அவர்கள் நாட்டின் தொழில்துறையினருக்கு ஏற்பாடு செய்யக்கூடும் என வாஷிங்டனுக்கு பணி நிமித்த பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அமைச்சர் விவரித்தார். கட்டாய தொழிலாளர் சிக்கலை களைவதில் அமெரிக்க பயணம் இருவழி ஒத்துழைப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளையில் கட்டாய தொழிலாளர் மற்றும் சிறார் தொழிலாளர் விவகாரத்தை கையாள்வதில் மலேசியா எதிர்கொண்டிருக்கும் சவாலை அப்பயணத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு ஆழமாக எடுத்துணர்த்த முடிந்ததாக டாக்டர் ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். நச்சு சிந்தனையை களைவீர் சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளில் ஆரோக்கியமற்ற பணி சூழலை களைய அமைச்சர் கைரி ஜமலுடன் வழங்கியிருக்கும் அறிவுறுத்தல் அது. கால மாற்றத்திற்கு ஏற்ப வேலை சூழல் மாறி வருகிறது. அதனால் சக பணியாளர்களுக்கிடையில் மரியாதையும் ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாக இருக்கும் போக்கும் விதைக்கப்பட வேண்டும். அதனை விடுத்து பகடிவதையும் வெறுக்கத்தக்க செயலும் அங்கு வேறொன்ற அனுமதிக்கக்கூடாது என அமைச்சர் ட்விட்டர் இடுகையில் வலியுறுத்தினார். சிலாயாங் மருத்துவமனையில் இன்று அதிகாலை பயிற்சி மருத்துவர்களை சந்தித்த அமைச்சர் அவர்களிடம் பணி சூழல் அனுபவம் குறித்து வினவினார். அதன் தொடர்பில் பயிற்சி மருத்துவர்கள் தம்மிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் கூறினார். சில துறைகளில் பணி சூழல் சிறப்பாக இருப்பதோடு இன்னும் சிலவற்றில் அதனை மேம்படுத்த வேண்டியிருப்பதாக கைரி விவரித்தார்.
சிலாங்கூரில் HFMD கை கால் வாய்ப்புண் தொற்றால் பாதிக்கப்படும் சிறாரின் எண்ணிக்கை எச்சரிக்கை அளவை தாண்டியது. இம்மாதம் 7ஆம் தேதி வரை 7 வயதுக்கு கீழ்ப்பட்ட 6,748 சிறார் அந்த தொற்றுக்கு இலக்காகி உள்ளனர். அவற்றில் 95 விழுக்காட்டு தொற்றுகள் மழலையர் மற்றும் பாலர் பள்ளிகளிலும் சிறார் பராமரிப்பு மையங்களிலும் பதிவாகின. சிலாங்கூரில் இவ்வாண்டு தொடங்கியது முதல் இதுவரை சிறாரிடையே HFMD தொற்று அதிகரித்து வருகிறது. இப்போது அது எச்சரிக்கை அளவை கடந்திருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஷஹரி நடிமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறாரில் 4 விழுக்காட்டினர் கண்காணிப்புக்காகவும் மேல் சிகிச்சைக்காகவும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜோஹரில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் இவ்வாண்டு கை கால் வாய்ப்புண் தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை 6.8 மடங்கு அதிகரித்துள்ளது. எனினும் அவ்வெண்ணிக்கை இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மாநில ஒருமைப்பாட்டு சுகாதாரத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன் சுன் குறிப்பிட்டார். ஜோஹரில் இதுவரை 6 வயதுக்கு கீழ்ப்பட்ட 614 சிறார் அதாவது 96 விழுக்காட்டினர் HFMD-ஆல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மலாக்காவில் HFMD தொற்றினால் 977 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தொற்று பரவ காரணமாக இருந்த 11 சிறார் பராமரிப்பு மையங்கள் மூடப்பட்டன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 95 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்டி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பேராக்கில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை 1,636 கை கால் வாய்ப்புண் தொற்றுகள் பதிவாகின. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 140 தொற்றுகளை காட்டிலும் 10 மடங்கு கூடுதலான தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அறிவியல் சுற்றுச்சூழல் பசுமை தொழில்நுட்பத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது அக்மல் கமருடீன் கூறினார். மலேசிய பொருளாதாரம் 2022 முதல் காலாண்டில் 5 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் அந்த விகிதம் 0.5 விழுக்காடாக இருந்தது. உள்நாட்டு தேவை எதிர்பார்க்கப்பட்டதைப் போல் அதிகரித்ததால் ஆக்ககர வளர்ச்சியை பதிவு செய்ய முடிந்ததாக மலேசிய புள்ளி விவரத்துறை தலைவர் டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் தெரிவித்தார். COVID-19 கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டில் பொருளாதார துறைகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளதைப் போல் உள்நாட்டு தேவையும் அதிகரித்திருக்கிறது. மேலும் சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனியார் துறையினரின் பங்களிப்பு 58.8 விழுக்காட்டு வரையில் உள்ளது. அந்த முன்னேற்றகரமான சூழல் வேலை சந்தை மீட்சியுற்று வருவதை காட்டுகிறது. தொடர்ச்சியாக வகுக்கப்பட்ட கொள்கைகளினால் நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் 4.1 விழுக்காடுக்கு குறைந்தது. 2021 நான்காம் காலாண்டில் அந்த விகிதம் 4.3 விழுக்காடாக இருந்தது. கோலாலம்பூரில் 2022 முதலாம் காலாண்டுக்கான நாட்டின் பொருளாதார அடைவு நிலையை நத்துஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் அறிவித்தார். அதே நிகழ்ச்சியில் பேசிய பேங்க் நகாரா கவர்னர் தன்ஸ்ரீ நூர் சம்சியா முகமது யூனோஸ் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு வாய்ப்பில்லை என்ற உறுதியை வழங்கினார். உலக நாடுகள் சில பொருளாதார பாதிப்பை எதிர்கொண்டாலும் மலேசிய பொருளாதார வளர்ச்சியில் அந்த மத்திய வங்கி நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு முதலாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகள் மலேசியா மீட்சியை நோக்கி நகருவதை காட்டுகிறது என்றார் அவர். நாட்டின் அனைத்துலக எல்லை திறப்பினால் சுற்றுலாத்துறை ஊக்கம் பெற்றிருப்பதை தஸ்ரீ நூர் சம்சியா சுட்டிக்காட்டினார். சமூக சேவை பணியாளர்கள் சட்டம் வரையப்படுகிறது. அந்த துறையின் நோக்கம் முழுமை பெற்றுள்ளதா என்பதை இதன் வழி உறுதி செய்ய முடியும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரீனா ஹருண் தெரிவித்தார். திருத்தம் செய்யப்பட்ட சட்ட வரைவின் கீழ் சமூக நலத்துறை பணியாளர்கள் மக்களுக்கு உதவிகள் வழங்குவது மட்டுமின்றி அதில் அவர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருக்க முடியும். உதவி தேவைப்படும் ஒரு குடும்பத்திற்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதுடன் நின்றுவிடாமல் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரது தேவைகளையும் அறிந்து அவர்களுக்கான உதவிகள் சென்றடைவதை இது உறுதி செய்யும் என அமைச்சர் கூறினார். உடற்பருமன், நீரிழிவு, மூச்சு திணறல், நடமாட இயலாமைக்கு இலக்காகியிருக்கும் வி தேன்மொழிக்கு உதவி அங்கீகார கடிதத்தை வழங்கிய பின் டாக்டர் ஸ்ரீ ரீனா செய்தியாளர்களிடம் பேசினார்.
பிளாஸ் நெடுஞ்சாலையில் கடந்த புதன்கிழமை விபத்தில் பலியான சுல்தான் அஸ்லான் ஷா பல்கலைக்கழக மாணவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மா சப்ரியாகோப் தனிப்பட்ட முறையில் உதவி நிதி வழங்கினார். அந்த உதவி நிதியை பிரதமர் சார்பில் அவரின் அரசியல் செயலாளர் டாக்டர் சயீத் முகமது ஃபஸ்மி சயீத் முகமது வழங்கினார். பிரதமர் தற்போது அமெரிக்காவில் இருப்பதால் அவரின் உத்தரவின் பேரில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கலை தெரிவிப்பதுடன் உதவி நிதியையும் வழங்குவதாக டாக்டர் சயீத் முகமது ஃபஸ்மி கூறினார். தைப்பிங் மருத்துவமனைக்கு தடயவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ள அம்மாணவர்களின் உடல்கள் இன்று குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. புதன்கிழமை நள்ளிரவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 245.2 கிலோமீட்டரில் கோலாகாங்சார் அருகே சாலை செப்பனிடப்பட்டுக் கொண்டிருந்த பகுதியை கடக்க முற்பட்டபோது பின்னால் வந்த லாரி அந்த மாணவர்களின் காரை மோதியது. அதில் கார் தீப்பற்றியதில் அதிலிருந்து ஐவரும் கருகி மாண்டனர். ஈகை திருநாளை முன்னிட்டு செயல்படுத்தப்பட்ட ஆப்ஸ்லாமட் 18 நடவடிக்கையின்போது 15,947 விபத்துகள் பதிவு செய்யப்பட்டன. 2019 ஆப்ஸ்லாமட் 15 காட்டிலும் இது ஒரு விழுக்காடு அதிகம். 2019 ஒப்பிடுகையில் மரண விபத்துகளின் விகிதம் 7 விழுக்காடு அதிகரித்தது. இம்முறை 160 மரண விபத்துகள் நேர்ந்ததாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அக்ரில் சனி அப்துல்லா சனி தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் 166 பேர் விபத்துகளில் மரணமுற்றனர். பெருநாள் விடுமுறையின் போது வாகன போக்குவரத்து 50 லட்சத்தை கடந்த நிலையில் இந்த விபத்துகள் நேர்ந்தன. இருப்பினும் நிலைமை கட்டுக்குள் இருந்ததாக தன்ஸ்ரீ அக்ரில் சனி குறிப்பிட்டார். யாசா அறக்கட்டளையிடமிருந்து வீட்டை பெறுவோர் அதனை மற்ற தரப்பினருக்கு விற்கக்கூடாது. அதற்கு முன் நிபந்தனைகளுக்கு இணங்குவதோடு மாவட்ட அலுவலரின் அனுமதியையும் பெற்றிருக்க வேண்டும் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாடின் அல் முஸ்தபா பிலாஷா வலியுறுத்தினார். முன் நிபந்தனைகள் உரிமையாளர்களை சிரமப்படுத்துவதற்காகவன்று, மாறாக அந்த சொத்து குறிப்பிட்ட குடும்பத்திற்கே உரியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்னும் அதிகமானோர், குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் யாசா அறக்கட்டளையின் மூலமாக அவ்வப்போது வீடுகள் கட்டித்தரப்படும் என பேரரசர் கூறினார். 3 படுக்கை அறைகள், 3 குளியல் அறைகள் மற்றும் தளவாட பொருள் வசதிகளோடு 1 லட்சம் ரிங்கிட் செலவில் யாசா இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பினாங்கில் விசாக தினத்தையொட்டி கடந்த 2 ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் ஊர்வலங்கள் நடைபெறா. ஆயினும் பக்தர்கள் புத்த விகார்களுக்கு சென்று வழிபட மாநில அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. கோவிட்-19 தொற்றின் சீற்றம் இன்னமும் தணியாத நிலையில் அலைமோதும் பக்தர் கூட்டத்தை கட்டுப்படுத்த சிரமம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பினாங்கு விசாக தின கொண்டாட்ட குழு தலைவர் டத்தோ டாக்டர் லோ ஹொக்ஹுன் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன் பினாங்கு விசாக தின மிதவை வாகன ஊர்வலத்தில் 1,000,000 பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். அன்றைய தினம் பக்தர்கள் தாமரை வடிவ மெழுகுவர்த்திகள் ஏற்றி பூக்கள் தூவி புத்தர் சிலையை குளிப்பாட்டி பிரம்மாண்டமாக மேற்கொள்ளப்படும் சடங்குகளில் கலந்து கொள்வர். 55ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது பேரா ஆர்டிஎம். மக்களுடன் நட்புறவை வளர்த்துக் கொள்ளும் நோக்கில் பேரா ஆர்டிஎம் பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. 55ஆம் நிறைவு ஆண்டை முன்னிட்டு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஊடகம் தொடர்பான சிறப்பு பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பயிற்சி பட்டறை மே 11ஆம் தேதி ஈப்போ அரசினர் தமிழ் பள்ளியில் நடைபெற்றது. 30 மாணவர்கள் அதில் கலந்து கொண்டனர். கதை வரைபடம் தயாரிக்கும் முறைகள் குறித்து மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்ட வேலை, இத்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மாணவர்கள் எப்படி ஒரு கதை வரைபடத்தை உருவாக்குவது என்று கற்றுக்கொண்டனர். மேலும் இதில் பல வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் அவர்கள் தெரிந்து கொண்டனர். இது போன்ற பட்டறையை எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாக எங்கள் மாணவர்கள் அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிடையே வந்து செய்து போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் ஒரு காணொளி தயாரிக்க எத்தகைய நுணுக்கங்கள் கையாளப்படுகின்றன என்பதையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இருக்குது, லாங் ஷார்ட், மிடில் ஷார்ட், லாங் மிடில் ஷார்ட்,
க்ளோஸ் அப் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வீடியோ எப்படி இருக்கிறது, ஒரு கத்தோன் எப்படி உருவாக்குறதுன்ற மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஃபோட்டோ எப்படி பிடிப்பது, ஷார்ட் சைஸஸ் அந்த மாதிரி வித்தியாசமாக கற்றுக்கிட்டேன். ஸோ இதன் மூலம் நம் இந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் அதெல்லாம் செய்கிறது மூலம் நம்மளுக்கு வளர்ந்தோன்னே நிறையா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் உண்டு. ஸ்டோரி எழுதுறதுன்னா பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு இந்தமாரி தெரியாது. நான் வந்து இந்தமாரி செஞ்சேன், தாட் ஜோக்லாம் நாங்களே செஞ்சிட்டோம், இந்தமாரி டைலாக்லாம் நானே செஞ்சேன். அடுத்த கட்ட நடவடிக்கையாக பேரா ஆர்டிஎம் இப்பள்ளி மாணவர்களுடன் இணைந்து தேசிய தின சிறப்பு காணொலி ஒன்றை தயாரிக்க உள்ளது. அந்த காணொலி ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். அம்மா அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதில் வற்றாத அமுத சுரபி. ஆசிரியர்கள் சமுதாயம் என்ற ஆலமரத்தின் ஆணிவேர். தாதியர் உலக மக்களின் சுகாதாரத்தில் இன்றியமையா பங்களிப்பை ஆற்றி வரும் வெள்ளை சீருடை அணிந்த தேவதைகள். அன்னையர் ஆசிரியர் தாதியர் தினங்களுக்கு மகுடம் சூட்டும் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 ஆர்டிஎம் டிவி 2 செய்தி அலைவரிசையிலும் காண தவறாதீர். மேலும் இரு தங்கங்களை வென்று மலேசிய குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தனர் நாட்டின் இரு வூஷு சிங்கங்கள். தென்கிழக்காசியாவின் புகழை பறைசாற்றும் அப்போட்டியில் அவர்கள் இருவரும் களம் கண்டிருப்பது இதுவே முதல் முறை. ஆடவர் சங்குவான் பிரிவில் தங்கம் வென்று தேசிய வீரர் சிலமன் திங் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். தமது அங்க அசைவின் மூலம் நடுவர்களை கவர்ந்த அவர் 9.7 சுழியும் புள்ளிகளை திரட்டினார். வெள்ளி வெண்கல பதக்கங்களை சிங்கையின் ஜோவின் லிமும் இந்தோனேசியாவின் சுராப் நாரோவும் வென்றனர். மற்றொரு மலேசியராக ஈப் வாய்கின் அப்பிரிவில் 4 நிலையை வகித்தார். இதற்கிடையில் ஆடவர் தை ஜி குவான் பிரிவில் பொன்னிற பதக்கத்தை தன் வசமாக்கினார் நாட்டின் தன் ஜியன். மிக நேர்த்தியான அசைவினை வெளிப்படுத்திய அவருக்கு நடுவர்கள் 9.71 புள்ளிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தங்கம் ஜியானின் வசமானது. அவருடன் ஒப்பிடுகையில் 1 குறைவாக பெற்ற பிலிப்பீன்ஸ் வீரர் ஜோனஸ் லெப்ரோஸுக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்கப்பட்டது. சிங்கையின் சான் ஜூன் காய் வெண்கலம் வென்றார். நாட்டின் கனவாகவே நீடிக்கிறது தாமஸ் கிண்ணம். அந்த பூப்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் மலேசியாவை 3-2 என வீழ்த்தியது இந்தியா. 1979 பிறகு உலக தரம் வாய்ந்த விளையாட்டில் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருப்பது இது முதல் முறை. இன்று நடைபெறும் அச்சுற்றில் இந்தியா டென்மார்க்குடன் மோதுகிறது. காலிறுதியில் முதலாவதாக கள்ளம் இறங்கிய நாட்டின் ஒற்றையர் நட்சத்திரம் லீ ஜிஜியா 23-21, 21-9 என நேரடி செட்களில் லக்ஷயா சென்னை வென்றார். முதல் செட்டில் தேசிய வீரருக்கு பலத்த போட்டியை கொடுத்த லக்ஷயா சென் இரண்டாவது செட்டில் சோர்வடைந்தார். ஜிஜியா செதுக்கிய வெற்றி பாதையை தொடர்வதில் அவருக்கு அடுத்து களம் கண்ட நோர் இசுடீன் ரும்சானி, கோ ஜே ஃபே தேசிய இணையினர் தவறவிட்டனர். அவர்கள் ஷட்பிக் ஷைராஷ், ரன் கீரெட்டி, ஷிராக் ஷெட்டி இந்திய இணையிடம் 19-21, 15-21 என தோற்றனர். 1-1 என இரு நாடுகளும் சமம் கண்ட நிலையில் நாட்டின் இளம் ஒற்றையர் வீரர் எங் ஜே யோங் களமிறக்கப்பட்டார். அவர் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீகாந்த் கிடாம்பியை சமாளிப்பதில் திணறினார். அவ்வாட்டம் 21-11, 21-17 என இந்திய வீரருக்கு சாதகமாக முடிவுற்றது. 2-1 என வெற்றியை நோக்கி பயணித்த இந்தியாவுக்கு தடை போட்டனர் ஏரன் ஷியா, தியோ இ இணையினர்.
கிருஷ்ண பிரசாத் கரகா, விஷ்ணு வரதன் கவுட் பஞ்சாலா இந்திய இணையை 21-19, 21-17 என வீழ்த்தி ஆட்டத்தை இரு புள்ளிகளில் அவர்கள் சமப்படுத்தினர். வெற்றியை நிர்ணயிக்கும் நாட்டின் பொறுப்பு மூன்றாவது ஒற்றையர் வீரர் லியோங் ஜூன் ஹோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடும் போராட்டங்கள் மத்தியில் அவர் இந்தியாவின் எச் எஸ் பரோனியிடம் 21-13, 21-8 என வீழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து 3-2 என அரை இறுதிக்குள் நுழைந்து வரலாறு படைத்தது இந்தியா. குரலும் விளக்கமும். குரல் 943. அற்றால் அறவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் 6. செரிக்கும் அளவை அறிந்து உண்ண வேண்டும், அதுவே நம் உடல்நலத்தை நெடுங்காலம் பேணி காக்க வழி செய்யும் என அறிவுறுத்துகிறார் திருவள்ளுவர். அன்பர்களே, 2021 ஹனோய் சி விளையாட்டுப் போட்டி தொடக்க விழா காட்சிகளுடன் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.